வைகாசி பிறந்தாச்சுங்க. இனி திருமணங்களும் விசேஷங்களும் அடுத்தடுத்து கலக்கட்டும். திருமணமோ பண்டிகையோ அது எதுவாக இருந்தாலும் அதில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது இந்த மாலைகள் தாங்க. இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்திலேயே வேறு எங்கேயும் பார்க்க முடியாத இந்த மாதிரி அழகான மாலைகளை நீங்கள் கர்நாடகாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாலைகளை பற்றியும் மாலை கிடைக்கிற இடத்த பற்றியும் அதோடய விலையை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். வாங்க, இது யாதும் ஊரி 360. பெங்களூரில் மல்லேஸ்வரத்தில் இருக்கிற பூக்கடைகள் தாங்க இது, அதுவும் ஸ்பெஷலாக மாலை கடைகள். இந்த மாலைகள் வந்து உலக பிரசித்தி பெற்றது. இங்கிருந்து மாலைகளை வாங்கி வெளிநாட்டில் இருக்கிற அவர்களோட உறவினர்களோட திருமணத்துக்கு இதை அனுப்பிச்சு வச்சிட்ருக்காங்க. சில பேர் இதை வியாபாரமாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோஸ் பெட்டல் மாலைங்க கம்மி, இந்த மாலை எவ்வளோப்பா? திருமணங்களில் நம்ம வந்து மாலைக்காகவே ஒரு மிகப்பெரிய தொகையை செலவழிக்க வேண்டியது இருக்குங்க. ஆனால் இங்கே அந்த மாலைகள் வந்து மிக மிக குறைந்த விலையில் கிடைக்குது. இந்த மாலைகளை நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து வாங்கிக்கலாம். முன்னாடியே நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்கனாலும் அது ரொம்ப அழகாக செஞ்சு கரெக்டாக பேக் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. இது 500. இங்கே நான் மாலைகளோட விலைகளை வந்து மிக தெளிவாக கொடுத்துருக்கேங்க. நாங்கள் என்ன கேட்டனோ அந்த விலைகளை மட்டும்தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். சில நேரங்களில் ஒரு 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா கூட குறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு பூவோட விலையை பொறுத்து அது கூட குறையா இருக்கும், ஆனால் நிறைய வித்தியாசம் வராது. இங்கே பார்கெனிங் அலவுடுங்க, நீங்கள் குறைச்சி கூட கேட்கலாம். அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாம் மாலைகள் வந்து ஆன்லைனில் கூட கிடைக்குது, ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுல அவங்க சொல்கிற விலையை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கணும். நோ பார்கெனிங். இந்த மாலை எவ்வளோ? என்ன மாலைமா? தாமரைப்பூ ஒன்னா ஜோடிங்களா? கண்ணை பறிக்கிற நேரங்களில் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இந்த மாலைகள் தயாரிக்கப்படுதுங்க. இந்த மாலைகள் இந்தியாவிலோட பல இடங்களில் பூஜைக்காகவும் திருமணங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுது. இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து இதை வந்து கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு சுப காரியங்கள் திருமணங்களுக்கு மாலைகளை கொடுக்குறாங்கங்க. அதே போல் நிறைய பேர் இதை வியாபாரமாக எடுத்து செய்யலாம். நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு தொழில் தான் இது. கர்நாடகாவில் தயாரிக்கப்படுற இந்த மாலைகளுக்கு வெளிநாடுகளில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குங்க. இந்தியாவோட வேறு எந்த மாநிலங்கள்லையும் நீங்கள் இந்த மாதிரியான பூக்களையும் மாலைகளையும் பார்க்க முடியாது. இந்த பூக்கள் எல்லாமே கர்நாடகாவிலேயே விளைவிக்கப்பட்டு இங்கே உருவாக்கப்படுது. கர்நாடகாவில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த கலர்ஃபுல்லான பூக்கள் தாங்க. பண்டிகை காலம் விசேஷம் இல்லை திருமணம் வந்துருச்சுன்னா ரோடெல்லாம் பூக்கடைகளாக இருக்கும். கலர் கலர் கலராக இருக்கும் பூக்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தாலான இந்த தாமரையால் செய்யப்பட்ட மாலை வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. 1200 ரூபா தான். மாலைகளில் யூஸ் பண்ணுற பூக்களை பொறுத்தும் அதோட உயரத்தை பொறுத்துமே விலை வேறுபடுதுங்க.
இந்த ரோஸ் பெட்டல் மாலைங்க? ரோஸ் பெட்டல் 800. இவ்வளோ பேர் போனாலுமே அங்கே மாலைகள் கிடைக்கல அப்படின்னு திரும்பி வர முடியாதுங்க. ஏன்னா அங்கே இருக்க தொழிலாளர்கள் வந்து தொடர்ச்சியாக மாலை கட்டிக்கிட்டே இருக்காங்க. அது வியாபாரம் ஆகிட்டே இருக்கு. நிறைய வெளிநாட்டு பயணிகள் இந்த மாலைகளை பார்க்கறதுக்காகவே இந்த இடங்களை விசிட் பண்ணுறாங்கங்க. நம்ம மக்களுடைய திறமையை வியந்து அதை பாராட்டிட்டு அதை வீடியோவாகவும் எடுத்துட்டு. அது எவ்வளோங்க அந்த மாலை? மல்லி தாமரை 2 ஃபர்ஸ்ட். அது வந்து 800 ஒரு பீஸ். மாலைகள் மட்டும் இல்லாமல் விடுப்பூக்களாகவும் இங்கே கிடைக்குதுங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு போய் உங்களுக்கு விருப்பப்பட்ட விதத்தில் அதை தொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த மாலைகள் பற்றின விவரம் மற்றும் விலையை நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த அட்ரஸு என்னோடய இமெயில் அட்ரஸும் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் சந்தேகத்தை எங்கிட்ட கேட்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.